அந்த ஹலோ படம் பண்ணிட்டு இருந்த கம்பெனி, அது செரின் மூவி மேக்கர்ஸ். அவங்க வந்து என் அமர்கலம்லேருந்து என் பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க படம் பண்ணித்தர சொல்லி. நான் என்ன பண்ணுறது, நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி கடைசியில் ஒரு தடவை இந்த நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து பிரசாந்துடைய கால் ஷீட் அவங்ககிட்ட இருந்தது, ஆல்ரெடி ஒரு படமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தட் இஸ் ஆன் ஃப்ளோர்ஸ் அந்த நேரத்தில். அப்போ நான் வந்து இது ஸோ பிரசாந்துக்காக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணதான் பார்த்துட்டு. பஸ்ஸில் இருக்கிற லவ் ஸ்டோரியை ஒன்று வச்சுருந்தேன், இது வந்து நான் முன்னாடி எழுதி வச்சுருந்தது. சரி அதை கொஞ்சம் தூசு தட்டி இதை வந்து நம்ம இது பண்ணலான்னு சொல்லி அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கப்போ என்னுடைய தம்பி இந்த கேமராமேன் குகன் இருக்காப்லையே, இப்போ வந்து பிசி கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டு, அப்போ அவன் சொன்னான் என் லைஃப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரியல் இன்சிடென்ட்ஸு சில மேட்டர் சொன்னான். ஒரு பொண்ணு எவ்வளோ பொசசிவாக அட்டாக் பண்ணுறா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக நடந்த சில இன்சிடென்ட்ஸ் சொன்னோன்னே இது இதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதையும் ஒன்றாக்குனேன், ஒன்றாக்கி அந்த இது இது பண்ணுறோம். அப்போது ஆர்டிஸ்ட் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் முதல்ல சிம்ரன் ரோலை வந்து நான் வந்து ரம்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரம்பா வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு கிளாமரஸ் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ ரம்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும், கேரக்டர் வைஸும் நல்லாயிருக்கும், அவங்க பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பாவை மீட் பண்ணி ஸ்டோரி சொன்னேன். சொன்னோன்னே அவங்க இந்த படத்தில் இருக்கிற அந்த ரெண்டு கேரக்டரும் கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் பண்ணுறனே அப்படின்னாங்க. லைலா பண்ணது அந்த கேரக்டர் வேணால் நான் பண்ணட்டுமா அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்து எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது வந்து அவங்க டெப்த்து தெரியல. அது வந்து ஏன்னா அந்த இதுக்கு சாங் இருக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வில்லத்தனமான ஒரு ரோலாக இருக்கே அப்படின்னாலும் அவங்க ஒரு கால்குலேஷனில் அது பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி அது அவங்க பண்ணால் எனக்கு வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு வேறு யார் இருக்கிறா அப்படின்னா சிம்ரன் வந்து அப்ரோச் பண்ணி பார்த்தா சிம்ரன் கிட்ட அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட டேட் கிடையாது, ஒரு நாள் கூட கிடையாது, நாட் ஈவன் சிங்கிள் டே கிடையாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி நான் எதுக்கும் தான் ஸ்டோரி சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. ஸ்டோரி கூட ஃபுல்லாக சொல்லலை, இந்த மாதிரி ஒரு இது இதில் இந்த கேரக்டரைசேஷன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பர்சன்வைஸ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொன்னேன். ஐ வில் டூ அப்படின்ட்டாங்க இம்மிடியட்டாக. டேட் இல்லை ஆனால் பண்ணுறேன்றாங்க. நான் பண்ணுறேன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும்னாங்க. நார்மலாக இருந்தால் எனக்கு வந்து 30 நாள் தேவை. நான் வந்து என்ன சொன்னா எனக்கு வந்து ஒரு 15 நாள் இருந்துட்டு ஒரு சாங்குக்கு மட்டும் ஒரு 3 டேஸ் கொடுத்து ஒரு 18 நாள் மட்டும் கொடுத்தா போதும்னு. 18 நாள் என்னால் மொத்தமாக கொடுக்கவே முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு அவங்க மேனேஜரை வச்சுட்டு பிடிச்சி 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 அது ஒரு மாதிரி சேக்ரிகேட் பண்ணி சொன்னாங்க. வந்து இந்த மாதம் வந்து 1/2 டே தரேன், அடுத்த மாதம் பீனிங்கில் ஒரு 3 ஹவர்ஸ் தரேன், ஓ அப்புறம் அந்த மாதம் மிடில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு 1.5 நாள் தரேன், 1.5 நாள் இப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அந்த 18 நாள் கணக்கை வந்து சொன்னாங்க. நான் பார்த்தேன் சரி ஓகே பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அவங்கள வச்சு பண்ணோன்னே இந்த ப்ராஜெக்ட் முடிய முடிய அவங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த கேரக்டர் அந்த இது அவங்க ரொம்ப நல்லா ரொம்ப அருமையாக பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க ஷூட்டிங் பார்ட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. சிம்ரன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது, பண்ணி இந்த மாதிரி நான் இன்னும் கூட டேட் தரேன், ஒரு படத்தை கேன்சல் பண்ணிட்டு கூட நான் டேட் தரேன், ஏன்னா வச்சு இன்னும் நிறைய சீன் எடுங்க, இன்னொரு சாங் கூட எடுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணுறதா அந்த கேரக்டரை பண்ண. ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன் இது இல்லை சிம்ரன் இது எனக்கு திருப்தியாக கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அது வந்துருச்சு, இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் தானே டேட் கொடுத்தேன், அதில் என்ன பெரிய மைலேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை அந்த இன்னொரு சாங்கெல்லாம் இருக்காமல் 2 சாங்கமே அந்த பொண்ணுக்கு எல்லாம் இருக்குது, பட் வந்து இது பேர் சொல்கிறது வந்து உங்கள் கேரக்டருக்கு வந்து இருக்கும். இல்லை இல்லை நான் தயவு செஞ்சு நீங்கள் எடுங்க ஷூட்டிங் எடுங்க அப்படின்னு நான் ரிலீஸே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் சிம்ரன்கிட்ட சொன்னேன், சிம்ரன் ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம், நான் வந்து காப்பி முடிச்சிருந்தேன், நான் அனௌன்ஸ் பண்ணலை, ரிலீஸ் ஆக மேட்ரே படத்தை காட்டுறேன், படத்தை காட்டுறேன், படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இன்னும் நிறைய இது வேணும்னு சொன்னால் நான் ரிலீஸே தள்ளி போடுறேன், உங்கள் போர்ஷனை எடுத்து நான் ஜாயின் பண்ணி நான் பண்ணுறேன், அது ஓகேவா அப்படின்னு அப்புறம் தான் கன்வின்ஸ் ஆச்சு. சரி நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க அப்படின்னு சார். அப்புறம் நான் எல்லாம் முடித்து ஃபஸ்ட் காப்பி எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிட்டு குலாக் தியேட்டரில் போட்டு பார்க்குறேன், சிம்ரனை கூப்பிட்டு போட்டு காமிச்சேன் படம். படம் பார்த்து அது கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த தியேட்டரில் கேவி கேவி அலற சத்தம் கேட்குது,
என்ன சிம்ரன் வந்து அப்படி வந்து அழுதுட்டுருக்கு. அந்த மனசை பிள்ளை நான் வந்து கேரக்டர் பார்த்துலன்னு அழுகுதா இல்லை வந்து நல்லா இருக்குன்னு அழுதா எதுக்காக அழுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எல்லோரும் மற்றவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க, தேட்டருக்குள்ளே அந்த பொண்ணு மட்டும் உட்காந்து அழுதுகிட்ருக்கு. அப்புறம் திடீர்னு ஆவேசமாக கிளம்பி வெளியில் வந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா இவ்வளோ ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என் முன்னாடி கை ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு என்னை பிளாக் பண்ணுது. இது எக்ஸ்ட்ராடனரி, ஐ எம் ஃப்ளாபர்காஸ்டர், சூப்பர் ரோல் நான் கொடுத்த இந்த டேட்டுக்குள்ளே இப்படி என் கேரக்டர் வந்து பண்ணுறேன் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போவே எனக்கு வந்து அடுத்த படம் சைன் பண்ணணும், அப்போ தான் நான் உங்களை வந்து இந்த தேட்டர் விட்டு வெளியில் போக விடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட வழிமறிச்சிருச்சு. அதான் நான் சொன்னேன், டெஃபினட்டாக நல்ல கேரக்டர் இருந்தால் இப்போ எப்படி கூப்பிட்டனோ அதே மாதிரி நான் நிச்சயமாக கூப்பிடுவேன் சிம்ரன். ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அது பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். காதல் மன்னன் கதாநாயகி உங்களுக்கு இடையே காதல் இருந்ததாக கூட பல பத்திரிகையில் அப்போ செய்தி வெளியிட்டு இருந்தது. அந்த செய்தி உண்மையானது தானே? அது பத்திரிகையில் போட்டுட்ருப்பாங்க அதுக்கு. அது ஏன்னா அந்த பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அந்த படத்தில்? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், பட் வந்து அது வந்து விவேக் ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்துக்கிட்டு, ஏன்னா விவேக் வந்து நான் அந்த படத்தில் அசோசியேட்டாகவும் நான் வந்து காதல் மன்னனில் ஒரு அசோசியேட் டைரக்டரும் கூட. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் அஜித் அசோசியேட்டு, ஒரு படத்தில் விவேக் அசோசியேட்டு. ஸோ அப்போ வந்து அசோசியேட் டைரக்டரோட ஒர்க் என்ன, எல்லா வேலையும் நம்ம வந்து பகிர்ந்து பண்ணிக்கிறதும் சஜஷன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நிறைய பொண்ணுங்களை அவர் பார்த்துட்டு இருந்தார், பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கு ஆடிஷன் பண்ணி பாருங்க அப்படிம்பாரு. இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு யாரையுமே பிடிக்கல. அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், அசாம் பொண்ணு அந்த பொண்ணு, அது கரெக்டாக இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அப்போ கல்கி அவுடோரில் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நானும் விவேக்கும் அந்த ப்ரோக்ராம் போய் நாரதகான சபாவில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி போய் அந்த பேக் ஸ்டேஜில் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு, என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. சரி நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அந்த பொண்ணு சென்னைக்கே அப்போ தான் வந்திருக்கு, ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கு இங்கே வந்து. சச்ச இது ஒரு 16 வயசு பொண்ணு அது. ஸோ அது தனியாக வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கு. அந்த பொண்ணை பார்க்குறக்கு வந்து நானும் விவேக்கும் போனோம். போய் அந்த அதே மாதிரி அந்த கதவை ஓப்பன் பண்ணிச்சு, பார்த்தா இங்கே பார்த்த மாதிரியே இல்லை, வேறு தெளிவான ஒரு ஃபேஸு, ரொம்ப மாசு மறுவே இல்லாத ஒரு ஃபேஸ், என் கதைக்கு பொருத்தமான ஃபேஸ். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு தோணிடுச்சு இந்த பொண்ணு தான் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே இவருக்கு அஜித்துக்கும் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புதுமுகமாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது நீங்கள் டைரக்டர் ஜி நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணை வந்து கேட்டால் அந்த பொண்ணு பண்ண மாட்டேங்குது, இல்லை நான் பரதநாட்டியம் பண்ணுறக்கு தான் வந்தேன், நான் எனக்கு சினிமா வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து மசியவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இதில் இருந்தார் கவுகாத்தி அசாமில், அவரை கொஞ்சம் வர வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொன்னோன்னே, வேணால் எங்கள் அப்பா வேணால் நான் வர சொல்கிறேன், எங்கள் அப்பா ஓகேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அவரை வந்து வர சொன்னோம். அவர் கொஞ்சம் வந்து இந்த சினிமா டேஸ்ட் எல்லாம் இருக்கிறாள், அதாவது பூபன் ஹசாரிக்காலாம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு, தேவானந்தோட பரம ரசிகர் அவர். ஸோ அவருக்கு ஒரு சினிமா மேலே அவருக்கு ஒரு இது இருக்கும். இது பார்த்தாதா அவர் வந்தார், பார்த்தார், எங்களெல்லாம் பார்த்தோன்னே ஓகே ரொம்ப டீசென்ட் பீப்புள்னு தெரிஞ்சிருச்சு, வை நாட் நீ ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட. சரி அவங்க அப்பா ஓகேன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவருடைய வேலையை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஃபேமிலியோடு இங்கே வந்து அவங்க வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து எனக்கு எப்படி பரிச்சயம்னா, நான் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட் அந்த ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ அவங்களுக்கு எதுனாலும் அவங்களுக்கு இங்கே யாருமே சினிமாவில் தெரியாது. அப்போ அவங்க எதுனாலும் ஆமாம் என்கிட்ட தான் பேசுவாங்க, என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மேக்கப்பில் வந்து சரியில்லை அப்படின்னு எதுனாலும் என்கிட்ட, என்னை தவிர அவங்க யாருக்கும் தெரியாது. விவேக்கும் வேறு படங்களில் போயிட்டு வருவார். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுனால அந்த இது இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு காசிப் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படமான அமர்க்களத்திலையும் கதாநாயகன் அஜித். ஆமாம், நீங்கள் வந்து விரும்பி போட்டிங்களா இல்லை அவர் தந்த வாய்ப்பாது? இல்லை சார், இப்போது காதல் மன்னன் வந்து முடிஞ்சு ரிலீஸுக்குன்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 98 ஷோ போட்டிருப்போம் பிஸ்னஸுக்காக. அப்பா யாருமே வந்து வாங்க முன் வரல. அது மாதிரி ஒரு இது ஆனாவுன்னா ஷோ போயிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வந்து என்னென்னா, அந்த நேரத்துக்கு வந்து ஒரு 6 படம் வந்து அவர் அஜித் பண்ணது வந்து கொஞ்சம் சரியாக போகலை. அந்த மாதிரியான ஒரு பொசிஷனிங் வந்தப்போ ப்ரொடியூசரை பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும் நல்லா செலவு பண்ணி எடுத்துட்டார். காதல் மன்னனை பொறுத்தளவில் நாங்கள் டெல்லி போயிருக்கோம், எல்லா பக்கமும் போயிருக்கிறோம், இப்படியெல்லாம் ஒரு லேவிஷான ஒரு படமாக பண்ணியிருக்கோம். ஸோ அவரை பொறுத்தளவில் ஒரு நம்பிக்கையோடு செலவு பண்ணிட்டார்.
இதுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா விற்கிற விலைக்கும் செலவு பண்ண தொகைக்கும் இடிக்குது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை வந்து இடிக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிலீஸு எல்லாம் தள்ளி போகுது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போகுது, இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராபேக்ஸ் வந்து அந்த படம் ரிலீஸ் அப்போ ஏற்பட்டுச்சு. அப்போ அஜித் சொன்னார், நீங்கள் இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வந்து இந்த விளம்பரத்தில் வந்து பண்ணோம். அப்போ எனக்கு இருந்த டைட்டில் வந்து அமர்கலம், என்கிட்ட கதை கிடையாது. சரி அடுத்தது டைட்டில் மட்டும் சரி அமர்கலம்னு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவசரமாக டிசைனர்கிட்ட உட்காந்து, சரி அதை என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், சரி நான் பட்டர்ஃப்ளையை வந்து ஒரு சங்கிலியில் கட்டி போட்டிருக்காங்க, இரும்பு சங்கிலியில், பட்டர்ஃப்ளையே அவ்வளோ ஒரு ஃப்ரெஜைல், அது சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு இதை வச்சு நம்ம கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை டிசைன் ஆக்கி, ஏன்னா எதுவுமே இல்லையே அந்த படம் சம்மந்தமாக, இப்படி பண்ணி இந்த பக்கம் காதல் மன்னன் ரிலீஸ், இந்த பக்கம் வந்து அடுத்த படம் வெங்கடேஸ்வரத்தை அமர்கலம்னு அப்படி ஆட் கொடுத்தோம் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருக்கும் நல்ல பணம், வாங்கினவங்கள்லாம் நல்லா குறைச்சாங்க, பட் ப்ரொடியூசர் வந்து டெபிசிட். அப்போ எனக்கு அடுத்த படம் வாய்ப்பெல்லாம் வருது, நான் போகலை. ஏன்னா இந்த அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஒரு பூஞ்ச மனசும்பாங்கள்ல, அந்த மாதிரி தைரியமாகவும் இருப்பாங்க, அதே சமயம் ரொம்ப பூஞ்சாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது, அவங்க கதவெல்லாம் மூடிக்கிட்டு கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் ரூம்குள்ளே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆஃபீஸ் பூட்டியே வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் டெய்லி காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு போவேன், 6 மணிக்கு போயிட்டு அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு எங்களுக்கு வெளியில் காதல் மன்னன் எப்படி போகுது, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அதுவே தெரியல, அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓ ஒன்றுமே தெரியாது. இந்த பிரச்சனையில் இருந்ததுனால இப்போ நாங்கள் போயிட்டு நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் அவங்களோட இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்து நான் கிளம்பி வருவேன், காலையில் போயிடுவேன். இந்த 4 மணி நேரத்தில் அவங்க சூசைட் பண்ணிக்கூடாதுன்னு நான் பயப்படுவேன். இதுதான் என்னுடைய ஒரே கன்சர்ன் வந்து வேறு எதுவும். அப்போ சிவசக்தி பாண்டியன் கூட கூப்பிட்டு ஒரு படத்துக்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார், அவங்களுக்கு ஒரு படம் பண்ணிட்டு தான் நான் வரணும், அனௌன்ஸ்டு அது. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்து பார்த்தேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து, இல்லை சார் இப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் நெக்ஸ்ட் மூவி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்து திருப்பி ஓப்பன் பண்ண வச்சு கம்ப்ளீட்டாக வெள்ளை அடிக்க வச்சு அந்த ஆஃபீஸே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம படம் நல்லா போயிருக்கு சார் வெளியில், அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமர்கலம் படத்தை வந்து இது பண்ணுறோம். இந்த அமர்கலம் படத்துக்காக ஒரு அட்வான்ஸ் தொகையை வந்து கொண்டு போய் இவருக்கு அஜித்துக்கு வந்து ஒரு செக்கு வந்து அவர் கொடுக்குறாரு ப்ரொடியூசர், அவர் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அதை போடவே இல்லை, இன்னி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அவர் அதை வந்து என்கேஷ் பண்ணிக்கவே இல்லை அஜித். வந்து நீங்கள் அந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ லாஸ் ஆச்சு, இப்போ அமர்கலமில் அது மாதிரி டபுள் பங்கு உங்களுக்கு வந்து கெயின் ஆகிடுச்சு, இப்போ திருப்தி தானே உங்களுக்கு, அதனால் ஒன்றும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து அமர்கலமுக்கு அவருக்கு பணமே வாங்கிக்கல, முழுசாக சம்பளமே வாங்கலையே, வாங்கலை, கூட நின்னார் அந்த படம் முடிகிற வரைக்கும், கூட நின்று அந்த இது முடிகிற வரைக்கும் அவர் பண்ணி கொடுத்தாரு. அது அதுதான் வந்து அந்த கம்பெனியை திருப்பி ரிவைவ் பண்ணுச்சு, என்னுடைய கேரியரை திருப்பி ரிவைவ் பண்ணுச்சு. ஸோ இவ்வளவு விஷயத்தையும் வந்து சாதிச்சு காமிச்சது வந்து அவர் அஜித் தான். அந்த படத்தில் தான் முதல் முதலாக ஷாலினி அவங்க கூட நடித்தாங்க இல்லையா, ஷாலினி உங்கள் சாய்ஸ் தான், ஷாலினி என்னுடைய சாய்ஸு. பட்டு நமக்கு எல்லா இடத்துலையுமே எம்எஸ்சி எடுங்க, அந்த முதல் படத்தோட ஹீரோயின் மானு எடுங்க, ஷாலினி எடுங்க, எல்லாருமே வந்து முதல் போனோன்னே நோ சொல்லிடுவாங்க, வந்து இல்லை நான் படிக்க போகிறேன், நான் சின்ன குழந்தையிலேருந்து நடித்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யாருன்னு அஜித்துன்னு ஒன்று டக்குன்னு வந்து ஒரு ஐப்ரோஸ் அப். ஏன்னா ஷாலு பொறுத்தளவில் கூட அஜித்துனா பிடிக்கும் அவங்க சர்க்கிளுக்கு, அவங்க இது சரி கன்சிடர் பண்ணலாமா, அப்போ கதையை வந்து இந்த ஆக்சிலேஷன் போதாத அவங்க அவர் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு, உங்கள் முதல் படத்தை நான் பார்க்கணும் காதல் மன்னனை வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டு அப்போயே அவ்வளோ சூஸியாக இருந்திருக்காங்க. ஆமாம், பார்த்துட்டு அந்த ஹீரோயின் கேரக்டர் நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாங்க, ரொம்ப டிக்னிஃபைடாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ரோலாக நான் இது பண்ணேன், சரி ஓகே அப்படின்னா அப்பவும் ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. அஜித்தே வந்து லைனில் வந்து ஃபோனில் பேசினார், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து மறுத்து பேச முடியல, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. அங்கே அந்த படத்தில் அந்த காதல் ஃபயர் அங்கே எங்கே கிரியேட் ஆச்சு அவங்களுக்குள்ள? அது ஆக்சுவலாக அது ரொம்ப இயல்பாக நடந்த ஒரு விஷயம். சினிமாசா தேட்டரில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ அவர் ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுத்துருந்தார் கால் ஷீட்டை.
ஒரு ஒரு ரெண்டு மூணு ஷெட்யூலாக பிரித்து கொடுத்துருந்தார். நடுவில் வேறு வேறு படம் அவர் போயிட்டு வர மாதிரி. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சுட்டு இருக்கும்போது சீனிவாசா தேட்டரில் சீன் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஷாலினி உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் நான் உட்காந்துருந்தேன், நான் நடுவில் நான் உட்காந்துருந்தேன், இந்த பக்கம் அவர் இருந்தார். அப்போ சொன்னார், சரஞ்சி நீங்கள் இந்த படத்தை வந்து நான் ஷெட்யூலெல்லாம் வந்து நான் பிரித்து கொடுக்கல, சேர்ந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன், நீங்கள் படத்தை சீக்கிரமாக முடிங்க. ஏன் இல்லை, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக முடிச்சுருங்க அப்படின்னாரு. அது ஷாலுக்கு கேட்குற மாதிரி சொன்னார். அது ப்ரொப்போசல்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி அது காதல ஒரு வித்தியாசமாக ப்ரொப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை வந்து சீன் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு போனோம். அந்த சீன் வந்து ஐரானிக்கலி வந்து ஷாலு வந்து லவ் சொல்லுவாங்க, இவர் வந்து போன்னு மறுப்பார் இல்லையா, அந்த இன்ட்ரவல் சீக்வன்ஸு அந்த சீனு கான்ட்ராஸ்டாக அது முடிஞ்சது. அப்புறம் அது மெதுவாக அந்த லவ் வந்து ஃபார்ம் ஆச்சு அவங்களுக்குள்ள. அந்த படம் முடிகிறதுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது அவங்க ஷாலுவோட அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அஜித் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் வந்து அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க கல்யாணம் பண்ணி போகிறன்ற விஷயத்த உங்ககிட்ட முதல்ல சொன்னாங்களா? அது அப்படியே இயல்பாகவே கூடவே போயிட்டுருக்கறனால, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கனால தெரியும் இல்லையா. ஒரு அதாவது அந்த அது இன்னும் அதாவது இந்த ப்ரொப்போசல் இதெல்லாம் முடிஞ்சு அது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன கெமிஸ்ட்ரி, எப்போ பேசுகிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போல்லாம் மொபைலெல்லாம் அப்போ தான் வந்த புதுசு, யார்கிட்டையும் அந்த மொபைலில் பேசிக்கிறதோ அந்த எதுவும் இருக்காது. எனக்கு அது உறுதியாக எப்போ தெரிஞ்சதுன்னா, இந்த மூணாரில் ஷூட்டிங், நானும் இவரும் அஜித்தும் வந்து இங்கே போயிட்டு கொச்சின் போயிட்டு அங்கேருந்து பை ரோடு ரோடு வந்து மூணார் போகிறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம். இறங்கி அந்த இது போகிறது வரைக்கும் நடுவில் வந்து எங்கேயுமே வந்து டெலிஃபோன் பண்ணுறதுக்கு வந்து எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ இறங்கின அப்புறம் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் டோட்டலி கட்டு, கம்யூனிகேஷன் கட்டு. இது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் எல்லாம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஷாலு ஆல்ரெடி அரைவ்டு அங்கே அங்கே இதுக்கு அங்கே போனோன்னே கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஷாலினிக்கு. அங்கேருந்து இறங்கி வந்து எனக்கு வந்து நடுவில் எங்கேயுமே ஏன் ஃபோன் பண்ணல, அவ்வளோ ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எப்படி இதாகும், எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அஜித்தை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்ட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிங் என்ன தான், என்னஜி நீங்கள் கூட வந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா, எங்காவது நிறுத்தி பேச வைக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு பேச வைக்க. அப்போ தான் எனக்கு வந்து ஓ அந்தளவுக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் ஊர்ஜிதமாச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து அவங்க காதல் தெரியாமல் ரமேஷ் கண்ணா அஜித்திட்ட வேறு அட்வைஸ் பண்ணாங்க நடிகையை கல்யாணம் பண்ணிக்க வேணாம். அது அங்கே செஞ்சி லிஃபோர்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து இவர் போய் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரே உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டேவா. ஆமாம், நான் இந்த பக்கம் நான் ஷார்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், இவர் இந்த பக்கம் பரஜித்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னெல்லாம் இவர் வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ரமேஷ் கண்ணா கூப்பிட்டு நீங்கள் ஃபர்தராக அவரோட நடிக்கணுமா நடிக்கக்கூடாதா ஏன் அப்படின்னு அவங்க லவ் போயிட்டுருக்கு. அது சினிமா நீங்கள் வந்து சினிமா ஹீரோயின் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஷாலு வந்து என்ன சினிமா ஹீரோயின் மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அது ஒரு ஃபேமிலி கேர்ள், அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரியாமல் எதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, அப்படியா ஒழுங்கு மரியாதையாக இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆச்சு. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தொடர்ந்து கமல்ஹாசன் வச்சு நீங்கள் ஒரு படம் தயாரித்து டைரக்ட் பண்ணுறதா இருந்தீங்க இல்லையா, எதனால் அது மிஸ் ஆயிடுச்சு? அதுக்கு நிறைய காரணம் சார். அந்த படம் பண்ணிவிட்டு நான் இப்போ ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் படமாக ஆறு பண்ணேன். ஹரி என்கிட்ட அமர்கிழமெல்லாம் கூட கோ டைரக்டராக இருந்தார். ஸோ அவரை வச்சு அந்த படம் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வட்டாரம் ஆர்யா நெப்போலியனை வச்சு பண்ணேன். முனி லாரன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு காஞ்சனா சீரிஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் அமைச்சு தந்த படம் அது. ஏன்னா லாரன்ஸ் வந்து முதல்ல நான் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு தான் அந்த பார்த்தேந்திர ஸ்டேனில் அமர்கலமில் அந்த சாங்கும் பார்த்தேந்திர ஸ்டேனில் அந்த வில்லனிக்கு ரோலும் பண்ணார். அப்புறம் இந்த படம் வந்து அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி செகண்டில் டிசைட் பண்ணேன். அங்கே ஹைதராபாத்துலேருந்து ஃபோன் பண்ணார், உங்கள் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி கதை சொல்லிட்டுமானாரு, சொல்லுங்கள் எப்போ வரீங்கன்னு. ஏதோ மதியானம் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறாரு, வந்தார் சொன்னார். அந்த கதையை வந்து அவர் ஒரு 45 மினிட்ஸ் சொன்னார். சொன்னோடனே நம்ம பண்ணுறோன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணி இம்மிடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, நம்ம என்னை பொறுத்தளவில் நம்ம சினிமாவில் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தோம்னா, அதாவது ஒரு டைரக்டருக்கு வந்து எப்போவுமே என்னென்னா சார், நான் என் வரைக்கும் நான் சொல்கிறேன், பொதுவாக எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியாது. இன் ஜென்ரல் எல்லாருக்குமே வந்து
நம்ம படம் நல்லா இருக்கும், இன்னொரு புதுசாக ஒரு டைரக்டர் வந்தாருன்னா ஒரு சின்ன எதிரியாக இந்த படம் வந்து அது சரியாக நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா வார வாரம் த்ரெட்டு தானே நமக்கு. ஸோ அது எப்படி வந்துடுவானோ, நல்லா வந்துடுவானோ, இப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அப்புறம் அதை மீறி இதெல்லாம் தாண்டினவங்க தான் பாலச்சந்தர் சார், பாரதிராஜா சார்லாம் எவ்வளோ சுனாமியெல்லாம் தாண்டி அவங்க வந்து வந்தாங்க. நமக்கு இருந்தாலும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஸ் அ டைரக்டராக வந்து அந்த இதை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நான் வந்து ஏன் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த படம் எந்த டைரக்டர் பண்ணி ஓடினாலும் அந்த டைரக்டர் மேலே நமக்கு ரொம்ப பிடிப்பு வந்துருச்சு. இந்த டைரக்டர் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பண்ணால் நல்லா இருக்குமேனு அவர் மேலே அன்பு வந்துடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ரீசன், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து நான் ஆரம்பித்தேன். அது கமர்ஷியலாகவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் நல்ல, ஏன்னா நான் ஆரம்பித்தப்போ என்னுடைய கோல் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை ஆரம்பித்தது. ஆரம்பித்து இந்த முனி படம் வந்து அது ரிலீஸுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு வந்து கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்கு உண்டான நம்பிக்கையான நபர்களெல்லாம் வந்து அதில் வந்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ இப்படி போயிட்டு இருந்தப்போ முனி ரிலீஸ் அப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டு டெபிசிட்டுங்கிற மாதிரி எனக்கு சொல்லப்பட்டது. இது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா சரியாக வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேப்பில் நான் எனக்கு என்னென்னா, நம்ம பேனர் வேல்யூ வந்து இன்னும் எனக்கு வந்து லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுல வந்து எனக்கு நோக்கமே கிடையாது. அது இல்லை, நான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக வரணும், நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பெருசாக வரணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இதில் தான் நான் பண்ணது. அப்போது நான் வந்து என்னென்னா, சரி நம்ம வசூல் ராஜா மாதிரி ஸ்லீக்காக ஒரு படம் வந்து கமல் சார் வச்சு பண்ணோம்னா பிராண்டிங் வந்து நல்லாயிருக்கும், நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்ரோச் பண்ணோம். இம்மிடியட்டாக அவர் வந்து அவர் வந்து யாரும் புது ப்ரொடியூசராச்சே, இல்லை இந்த இதுவாச்சே, இல்லை நம்ம இப்போ நம்ம பார்த்து வந்த டைரக்டராச்சேன்னெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. அவருக்கு உண்டான இதெல்லாமே நான் வந்து பண்ணி கொடுத்து அந்த ஸ்டோரி இது வந்து ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நாள் பார்த்து பேசி அதையும் வந்து ஓரளவுக்கு சரி இனிமேல் அடுத்தாப்பில் நம்ம அதுக்குன்னு உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் முனி வந்து ரிலீஸுக்கு வருது. ரிலீஸுக்கு வரும்போது பார்த்தா அதில் வந்து டெபிசிட் வந்து ஏதோ சம் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் இருந்தால் போதும், ஒரு 25 ரூபா இடிக்குது, அதை மட்டும் எங்கேயாவது வாங்கி நம்ம புரட்டி போட்டோம்னா ரிலீஸுக்கு வந்து நம்ம ஒன்றும் பாதகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்டு. சரி இது எல்லாமே கரெக்டான ஒரு செட்டப்பில் தான் போயிட்டுருக்கு. நானும் வந்து ஒரு தைரியமாக இருந்துகிட்ருக்கேன். பார்த்தா அது சம்மந்தமாக ஒரு ஹெல்ப் கேட்குறக்காக போய் நம்ம இவர் மெட்ரோ ஃபிலிம்ஸ் ஜெயக்குமார் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்போது அவர் வந்து சரி இந்த மேட்ரு வந்து நம்ம வந்து ஐங்கரன் கிட்ட நம்ம போய் உட்காந்து பேசுவோம், அவங்க நினச்சாங்கன்னா உங்களை பெயில் அவுட் பண்ண முடியும், சின்ன அமௌண்ட் தானே பாஸ், நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வரார். கூப்பிட்டு வரும்போது என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு, பாஸ் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் நேரடியாக எதுவுமே பார்க்கலையா அப்படின்னாரு. ஆமாம் சார் பார்த்துருக்கணும் பாஸ் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு இண்டிகேஷன், அது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆமாம் இண்டிகேட் பண்ண இண்டிகேட் பண்ணுறாரு. சரின்னு போயிட்டு அங்கே உட்காந்து இந்த டேபிளில் உட்காந்து பேசுகிறோம். அந்த ஐங்கரன் டேபிளில் எனக்கு வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து வருது 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 வருது, லேப்லேருந்து வருது வருது, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் டெபிசிட்டுக்கு வருது. அப்பா நான் போனது வந்து ஒரு வெறும் ஒரு லேக்ஸ் போனதுக்கும் அந்த வந்து அந்த டெபிசிட் கணக்குக்கும் சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கணும், நமக்கு வந்த பணத்தை வச்சு பார்த்தோம்னா அந்த பணம் நம்ம எல்லாமே செட்டில் பண்ணியிருக்கணுங்கிறது தான் அதனுடைய. அவ்வளோ லாஸ் ஆகிருக்க வேண்டிய படம் இல்லை அது, இல்லை அது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க, டெலிவரிக்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எங்கே போய் புரட்டுவீங்க, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி அது ஏன்னா யாருமே வந்து உடனடியாக அவ்வளோ பெரிய ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அண்டு சினிமாங்கிறது ஒரு கிவ் அண்ட் டேக்கு. அப்போ வந்து ஐங்கரன் கிட்டேருந்து எனக்கு வந்து என்ன இது பண்ணுதுன்னா, ஏன்னா அந்த சின்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து வேறு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் நமக்கு கொடுக்க தேவையில்லை, இருக்க தேவையில்லை. பட் இது பெரிய ப்ராப்ளம் போது உங்கள் கையிலேயே அதுக்கு உண்டான தீர்வு இருக்குது. நீங்கள் கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட் காப்பியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன்லேயே எல்லாத்தையும் நாங்கள் உங்களை வந்து பெயில் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக எனக்கு வந்து அது கரெக்டான ஒரு ஸ்டெப்பாக பட்டுச்சு. அதுமெல்லாம் வேறு வழியும் இல்லை உங்களுக்கு, வேறு வழி இல்லை. 11th hour கூட கிடையாது, 12th hour அது. நான் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம். அப்போது எனக்கு எதுவும் என் மைண்டில் வந்து ஃபுல்லாக என்ன எப்படி ஆச்சு இது, அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரவே இல்லை. இப்போ நான் வந்து சரி ஓகே இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் காப்பின்னு நம்ம
உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பண்ணேன். இந்த விஷயம் வந்து கமல் சாருக்கு தெரிஞ்சப்போ அவருக்கு வந்து ஒரு வருத்தம் வந்துருச்சு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து இவருக்கு ஒரு கால் ஷீட் தரோம், மேபி நாலேஜுக்கு இல்லை, ஆமாம், மேபி எனக்காக அவர் வந்து ஒரு ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் கூட அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துட்ருக்கலாம். ஒரு டெக்னீஷியனுடைய கம்பெனிங்கிற பட்சத்தில் அவர் பண்ணியிருக்கலாம். இதே வேறு ப்ரொடியூசர்னால் அவருக்கு உண்டான வருமானம் வேறையாக இருக்கலாம். கரெக்ட். ஸோ அதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு வருத்தம் வந்துருச்சு. அந்த வருத்தத்தில் நான் இந்த படம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன், என்னால் ஓரளவுக்கு மேலே அதை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. அது ஸோ இதுதான் வந்து அந்த படம் நடக்காமல் போனதுக்கு உண்டான சிச்சுவேஷனல் இதுதான். ஸோ நான் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து வருத்தம் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து அது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து எல்லாமே பெயில் அவுட் பண்ணாங்க நம்மளை. அவங்கள நான் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நான் ப்ராஜெக்ட் தரேன்னு சொல்லிட்டு அது பண்ணாதப்போ அந்த அந்த வகையிலையும் நான் வந்து அவங்களுக்கும் நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ கமல் சார் சொன்னார், எனக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டோ நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், வித் இன்ட்ரெஸ்டோடையே நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன், நம்ம வந்து ராஜ்கமலில் நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம படம் பண்ணுவோன்னாரு. எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமாகவே என் மனசுக்கு வந்து பட்டுச்சு. ஓகே, நம்ம அது மாதிரி போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது சில சூழ்நிலைகள் வந்து இந்த அதர் சைடில் வந்து அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் இல்லையா, இல்லை இல்லை நீங்கள் எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு வந்து வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இது பண்ணி. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய இடங்கள்லேருந்து இந்த விஷயத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன உங்களை பயன்படுத்திக்கிறேன், பாலிடிக்ஸ்னு கூட சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சில விஷயங்கள் வந்து அதில் வந்து ஒரு இது இருந்துச்சு, ஒரு எய்ம் இருந்தது. அதனால் என்னை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க, எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணலான்னாங்க. நான் எல்லா இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா நான் அதை வந்து ஒரு லீகலாகவோ அல்லது வந்து வேறு மாதிரியாவோ இல்லை இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த விதமான ஒரு இதை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது கமல் சாருக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, நான் ஒரு டைரக்டரும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னுடைய வரம்பை வந்து அதுக்கு மேலே நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் என்னை சுற்றி இருந்த எல்லாரையும் நான் வந்து விலக்கிட்டு நான் அதில் சைலண்ட் ஆகிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் வந்து நான் வந்து இப்போ உங்ககிட்ட தான் நான் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நான் பேசியிருக்கேனே தவிர ஓப்பனாக வேறு எங்கேயுமே நான் வந்து பேசினதில்லை. இது வந்து அந்த இதை பொறுத்தளவில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க தான். கரெக்ட். யாருமே வந்து அவங்களுக்கு எந்த சங்கடமும் நம்மளால் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டீங்க. அதனால் எனக்கு அதனுடைய தாக்கம் வந்து இவ்வளவு வருஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளர் அணுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால அணுக முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கடன் கொடுத்தவரை அணுகிற மாதிரி நம்மளால அணுக முடியாது. நான் இந்த விஷயம் வந்து நான் பயந்துக்கிட்டே என்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டு உள்ளே போயிட்டேன். நான் அது ஆக்சுவலாக வந்து நான் நான் ஒரு தேர்ந்த ஒரு ஆளாக இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து இதெல்லாமே வந்து அதாவது கேடித்தனம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேடித்தனமான ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருந்துச்சுன்னா நான் எனக்கு ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்கவே மாட்டேன், அதுலேருந்து வெளில வந்து வெளிப்படுத்திருக்கவே மாட்டேன், யாருக்குமே தெரியாது. அப்போ நான் இந்த பக்கம் கை நீட்டும் எனக்கு பணம் கொடுக்குறக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறக்கும் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நான் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையோ நஷ்டத்தையோ நான் வந்து சொல்லாமல் விட்டுருந்தேன்னா யாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் வந்து சொல்லிட்டேன், வெளிப்படுத்திட்டேன், இதெல்லாம் ஆச்சு எனக்கு, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு. அப்புறம் தான் இதனால் எனக்கு வந்து ஏற்பட்ட நஷ்டங்கள் வந்து நிறைய, நான் ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் எனக்கு வந்து ஏதோ நிறைய கடன் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து வெளியில் வந்து நமக்கு வேண்டாத ஆட்கள் வந்து பரப்பி வச்ச பல விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தா நான் இப்போ வெளியில் வந்து பார்த்தா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பெரிய கோடு போட்டிருக்காங்க, இந்த சின்ன கோடு. நான் அந்த சின்ன கோட்டுக்கு பயந்து பெரிய கோடுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து வெளியில் வந்து பார்த்தா என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்றவங்களை பார்க்கும்போது நம்மையும் இதை மிஸ் பண்ணணும். நம்மளும் காதல் மன்னன் பட தயாரிப்பாளருக்கு ஆறுதல் சொன்னேன் நீங்கள். ஆமாம், உங்களுக்கு அந்த
ப்ராப்ளம் வரும்போது மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன் நான் அது. ஏன்னா நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் பிரச்சனைக்கு உள்ளே இருந்தேன் நான். பிரச்சனைக்கு வெளியில் இருந்தால் ஒரு தீர்வு கொடுக்க முடியும், பிரச்சனைக்கு உள்ளே இருக்கும் பொழுது நமக்கு வந்து சகஜம். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஜெயக்குமார் சாரும் சரி, ஐங்கரன் அவங்களும் சரி, இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் இத்தனைக்கும் நான் வந்து அதிகமான படங்கள் எதுவுமே வெளியில் வந்து பண்ணல இந்த விஷயத்தினால தான். அப்புறம் இவர் ஜெயக்குமார் சார் வந்து நீங்கள் இப்படியே இருக்காதிங்க பாஸ், படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மோதி விளையாடு நான் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அது பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து இது அசல் பண்ணேன் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி கூட நான் அதாவது என்னால் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து எல்லா இந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அது ஆக்சுவலாக. அதனால் நான் வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கல, எனக்கு வந்த வாய்ப்புகளை கூட நான் பயன்படுத்தி அதை வச்சுக்கிட்டு நான் வந்து மற்ற என்னுடைய பிரச்சனைகளை வந்து முடிச்சிருக்கலாம், எனக்கு அதுவும் மைண்டில் வரல. நான் வந்து சரி நம்ம படம் பண்ணி நம்ம வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து அந்த படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த 1000 இருவர் பண்ணேன். அப்புறம் இப்போ மார்க்கெட் ராஜா MBBS. இப்போ வந்து நான் ஃபுல் ஃபார்மில் டைரக்டராக நான் பழைய இது நான் எப்படி இருப்பனோ என்னுடைய எனக்கு, ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவில் ப்ரொடியூசர் வேறு சுரபி ஃபிலிம்ஸ் மோகன் அவர் எனக்கு எல்லா விதமான இதையும் கொடுத்துட்றாரு, என்னை வந்து ஒரு டைரக்டராக மட்டும் ட்ரீட் பண்ணுறாரு. ஸோ நான் பாட்டுங்க என்னுடைய வேலை ஒரு ப்ரொடியூசருக்கு நான் படம் பண்ணி கொடுக்கறது, அதை நான் எந்த அளவுக்கு நான் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிட்டுருக்கிறேன். இந்த மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா என்னுடைய மைலேஜ் வந்து வேறு. கரெக்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.